இந்துமா சமுத்திரத்தின் முத்தாக வர்ணிக்கப்படும் இலங்கை திருநாடானது இங்கு வாழும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் ஆகிய அனைத்து இனங்களுக்கும் சொந்தமான ஒரு நாடு. ஆனால் இந்த நாட்டை ஒரு இனம் மட்டுமே சொந்தம் கொண்டாட முனைந்ததன் காரணமாகவே நாங்கள் 3 தசாப்த யுத்தம் ஒன்றை எதிர்கொண்டிருந்தோம். மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைக்கு நாட்டை தள்ளிச் செல்வதற்கு ஒரு சில அரசியல்வாதிகள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் போன்றவர்கள் முதன்மையானவர்கள். அவரது இந்த நாடாளுமன்ற உரை அதற்கான எடுத்துக்காட்டாக நாம் கருதலாம். உரை முழுக்க இனவாதம் தவிர வேறு இவ்வளவுக்கும் அவர் ஜனாதிபதியின் ஆலோசகராகவும் தேசப்பிரேமி ஜனதாவ ரட்டையின்னே கலியுத்துவனா சீலும ராஜ்ய ஆயத்தன மே அப்பே ரட்ட மே ரட்ட சம்வர்தனை கலியுத்து சித்தனா மைதன் அப்பிட்டு மே ரட்ட சம்வர்தனை காரணம் நாம் மண்ணு புல்வா நமது ஏகட்ட ரட்டை அபியந்தர பிரச்சன அப்படி அதி நொகலையுது விசேஷம் ரட்டத்துல ஜாத்தின் அத்த பிரச்சனை அதிகரணும் எத்தவசம் அப்படி மே சம்வர்தனை அப்படி கதாகாரி பே மே விஷய சம்பந்தம் போ தேவால கதாக்கணும் நிசா மகிதானே மே சபாவித் மே விஷய சம்பந்தினு மே ஜாத்தின் அத்த தீன பேதி அதிகரண தேவால கதாக்கணும் நிசா மட்டும் ஏகிட்ட எம் கிசி அவசரம் தின சபாபித்துவனி எத்தவசம் மே உத்தரதி சபாவே இதாம வரதி அசத்திய பிரகாச கர்ணோ ஐகன அப்படி அத்தவசியம் லஜ்ஜாவீது மே வடுநங்கல புராவித்யாஸ்தானிய சிவதேவி அங்கே கோவிலக் தீர்வா கேள அத்தவசியம் கேனோ நமக்கு சிவதேவி அண்ட அத்தவசியம் அப்படி கரு கரணுவா தென் மெத்தந்தி கேவுனா சிவதேவி அங்கே சாப்பே அத்திவனா கேல மே கோவில இவத் காரண ஹதனக்க நமக்கு அத்தவசியம் மமை தன்னே சிவதேவி அங்கே சாப்பே அத்திவென்னே மே பெருணி பௌத்த சிஷ்டாச்சாரிய மத மே அனுமசரே நீதி நீதியற்ற விருத்தவ சிவதேவி அங்கே கோவில கதனுவனா என்ன ஏக்கட ஏ துளி சிவதேவி அண்டுக்கு அகௌரவம் தமாய் ஏகாயட்ட தமாய் சிவதேவியங்கே சாப்பே அப்படின்னு அனித்தனமி அப்படி தான் மே வட்டம் வட்டமானிக்கு பம்பதி விஹாரே எத்தான ஹத்தவிதி புராவித்யா அத்தியக்ஷன் ஜெனரால் சென்னத் பர்மிதான மாதா மே லென்வல குஹாவல தீன அக்ஷர கேவல இவ பிட்டுபாத் கரலா எக்க எக்க கிறிஸ்துபூர்வ துங்கன சீவசே பௌத்த விஹார பௌத்த சனாத கலத்தீனோ ஏன்ஷியன் புடிஸ்ட் மொனாஸ்டிக் எனக்கு சனாத கலத்தீனோ இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிரோன் வால்யூம் 1 கேன என்னைய பொதே இதா பேதில சதான கலத்தீனோ எத்தான ஹத்தவிதி கிறிஸ்துபூர்வ துங்கன சீவசர் அயத் பௌத்த விஹாரஸ்தான கேல ஏக சம்மத கலத்தீனோ யோகிம தபாய் கடசோபத்துமணி எத்தான 40 அங்க நமேதன புராவிஸ்து அக்ஜா மந்திர அணுவ 1815 வடா பெருணி சீலும தேவால் அனிவாரியம் நீதியா திப்பத் நத ஏ சீலும தேவால் புரா வித்யாவட ஐதி வினோ காட்டுவத் ஏகட அங்கிலி கஹான விநாசகான கிசிம ஐதியாக நே ஏமனம் 1770 வேதி மே சென்னத் பர்ணமிதானியன் மே லென்மல அக்ஷர் கீவாத்தி மெத்தன கிசிம சிவ கோவிலாக மெசம கிசிம அன்யாகமிக பிரதிமாவாக திபிலனே ஏவகி மெத்தவா மே விஹாரேட்ட யாவதவ பெருந்து வெவு 11 திபில தீனோ ஏகின் தியன் பௌத்த சிஷ்டாச்சாரம் எத்தனை திபில தீனவா கேல ஏக சனாத கல்ல தீனோ நமோ 2018 மேக விநாச கல்ல மேக பிராக்மி அக்ஷர தீன லென்வல்ட்ட பஸ்தால புருவல ஏ மே ஏ கட்ட கட்டாரம் தீன ஏ குஹாவல தீன சீலும அக்ஷர மகள தீனவா கல்வனின் கூர்ல இவகே தமை ஸ்தூபே தீன கடோல் சம்பூர்ணே விநாச கல்ல கெலாவ கப்பல கினி தீல சம்பூர்ணே விநாச கல்ல தீனோ இவகே தமை வவுனியாவே உதுலே பிராதேச லேகம் நொகடுவா இல்ல மே கோவில கதன் நமுத் அத்தியக்ஷ ஜெனரால் துமா ஏகட்ட இடதிலனே 2020 தமாய் மே சிவ கோவில என்னே சுமதானியாக கீனோ கேல விருந்தாத்தியாக மத அக்ஷர தினலே நவதவர மே விநாச கல்ல புரா வித்யாட ஐதி கேன பூர்வத் கலவல தானுவா இவகேம தமை அப்பி தானுவா மே கிதாம அசிஷ்ட அசீலாச்சார வேடாக மேதுரின் தமை ஜாத்தின் அத்தர பேதே அதி வேண்ணே அப்பி தானுவா மீட்டு மாச கீபகிட்டு செல்லா குருந்து விஹாரே வசர 2000 பெரணி சைத்திய திம்ப சைத்திய பிரசாஸ்கரணே கல்ல சர்வக்ஜாத்துன் நிதர்க்கர்ணே அனோட மகாநாயக இமூரு எதுடு சங்கியா வான்சில சீனமாக எதிரி பலவ ஹரியா மேகத எகுலன்ட்ட மலக்மத் பூஜா காண்டு உண்டாயிச்சு மேகத ஜாத்தின் அத்தர சங்கிதியாக்கி நெக்கன மம எத்த வச்சு மே சபாவிதி ஆண்டு ஆண்டு கமிதி சபாபத்துவனி மேவா லோக உருமையா மே பௌத்த நடபும் அப்பே சிங்களையாட் பம்மனா காய் தெரியுமே மே ரட்டே தேசப்பிரமி ஜனதாவட்ட மே ரட்டே சிங்கள தெமல முஸ்லிம் பர்க சீலும ஜனதாவட்ட மே உரிமையான அவசியம் மேகன் அப்பி ஆடம்பர வேணும் இது ஏவ ஆடம்பர வின வியூத்து விழாவுக்கு ஏவ உட வின வினாகம் வல பிரதிமாதனம் இருக்குது சங்கீதாக்கினுக்கு தமாய் அப்பி ஆன்னு நவுடு 2015 மே ரட்டே தேர்வாத புத்தாம ரகின எக்கம ரட்ட
විශේෂයෙන්ම දිවිහිමේ රකින එකම රට අපේ ලංකාව. එක්තරා බටහිර තානාපතිනියක් මේ ළඟදී අහනවා, ඇයි මේ බෞද්ධ රටක් කියලා කියන්නේ මේ ලංකාව කියලා. එතකොට ඒ උත්තර දෙන එකලා කියනවා, ඔබතුමෝ මේ හෙලිකොප්ටරයක් අරගෙන දෙවුන්දර දුඩේ සිට පේදුරු දුඩේ දක්වා යන්න මොනතරම් බෞද්ධ නටබුන් හම්බෙනවද, මොනතරම් වේද විහාර දකින්න පුළුවන්ද, මොනතරම් දාගබ් දකින්න පුළුවන්ද, මොනතරම් වැව් දකින්න පුළුවන්ද? එන්නේ ඒක නිසා තමයි මේක සිංහල බෞද්ධ රට කියලා කියන්නේ. ඒකට මම හිතන්නේ සියලුම ජාතීන් ආඩම්බරයෙන්. නමුත් ඒ පැරණි බෞද්ධ නටබුන් මත ඉතිහාසය පැහැදිලිව තියෙද්දී ඒක මකන්න ඒ උඩින් කෝවිල් හදන එකද සංගීතය කියන එක මම මේ ප්‍රශ්නේදී මෙතින් දිහාන්න කැමතියි. අද මේ ජනවර්ගයේ අරුබුදයක් ඇති කරන්නේ මේ දෙමළ දේශපාලකයන්, දෙමළ බෙදුම්වාදී දේශපාලකයන් තමයි මේ ජනවර්ගයේ අරුබුදයක් ඇති කරන්නේ. අද ජනාධිපතිතුමා කියනවා ජනවර්ගයේ අරුබුදයක් තියනවා කියලා. එහෙම ජනවර්ගයේ අරුබුදයක් මේ රටේ නැහැ. එහෙම තියෙනවා නම් 150කට වඩා සිංහල ජනතාව කොහොමද, මේ දෙමළ ජනතාව කොහොමද මේ දකුණේ සිංහල සමග ඉන්නේ? අද දෙමළ ව්‍යාපාරිකයෝ තමයි බොහෝ ව්‍යාපාර කරන, බොහෝ වෙනස කරන්නේ. ඒකේ 90%කට වඩා පාරිභෝගික සිංහලයෝ. ඉතින් ඒ අය මේක මේ තහනම් කළා නම් ඒක යන එක නැවතුණා නම් ඒ වෙළඳ ව්‍යාපාරිකයන් නැවතර උතුරට යන්න වෙනවා. ඉතින් නැති ජනවර්ගයේ ප්‍රශ්නයක් ඇති කරන්නේ මෙන්න මේ වගේ දෙමළ දේශපාලකයෝ. ඒ අයට ඒක නවත්තන්න කියලා අපි කියනවා. නමුත් මේ නටබු විනාශ සද්දකේ සීමාවක් තියෙනවා සභාපතිතුමනි. ඒ සීමාව ඉක්මවා යන්න දෙපයි කියන එකත් මේ අවස්ථාවේදී මම කියනවා. ඉතින් ඒ වගේම මේ බෞද්ධ නටබු නොකොඩවා විනාශ කරන එකට අපි දැඩි ක්‍රියාමාර්ග ගන්නවා. මේ සම්බන්ධයෙන් නඩු තියෙනවා ඒ මහේස්ත්‍රාත්වරයක නීතිපතිට යොමු කරන. නමුත් නීතිපතිගේ තියෙනවා යම්කිසි ප්‍රමාදයක්. ඒ ප්‍රමාදයක් නැති කරන්න ඕනේ. ඒ මේ කුරුණි විහාරයේ ඒ නායක සංඝබෝධි සවාන් වහන්සේ විවිධ තර්ජන ගර්ජන මැද මේ දේවල් කරගෙන යාට ආරක්ෂා කිරීම ගැන අපි එතුමාට උන්වහන්සේට අපේ ගෞරවය මේ පස්සක් පොද කර සිටිනවා. ඒ වගේම මේ රට තුළ තියෙන සිංහල බෞද්ධ අනන්‍යතාවය නැති කරනකොට පිටරට අපේ සිංහල බෞද්ධයෝ ලේච දාතියක් ලෙස හංවඩු වහන්නත් ඇත්ත වශයෙන්ම දැන් සූදානම් වෙලා තියෙනවා. අපි දන්නවා කැනඩාවේ බ්‍රැම්ටන් කියන කවුන්සිලයේ ලංකාවේ දෙමළ සංහාරයක් සමූල ඝාතනයක් වුණා කියලා කියනවා. මේකට සිංහල බෞද්ධයෝ වග කියන්න ඕනේ කියලා ඒ පරිදි සම්මත කරගෙන තියෙනවා. නමුත් එද්දී අපි ඉතාම සන්තෝෂයි. අපේ දේශප්‍රේමී අපේ සහෝදර සහෝදරියෝ හදලා තියෙනවා ඒ වගේම හදලා තියෙනවා ඒ වගේම ටැමිල් ජෙනොසයිඩ් එඩ්යුකේෂන් වීක් ඇක්ට් කියන එකත් ඒ පරිදි සම්මත කරගෙන ළමයින්ටත් මේක උගන්වන්න හදනවා. මෙතෙන්දී අපේ කැනඩාවේ ඉන්න අපේ සහෝදරවරු ශ්‍රී ලංකන් කැනේඩියන් ඇක්ෂන් කොලීෂන් කියලා එකක් හදලා තියෙනවා. ඒ වගේම ශ්‍රී ලංකා ඇසෝසියේෂන් ඔෆ් බ්‍රැම්ටන් කියන එකක් හදලා තියෙනවා. මේකේ මේගොල්ලෝ එකට විරුද්ධව නීතිමය කටයුතු කරනවා. ඉතින් ලංකාව වෙනුවෙන් ඒ වගේ ලංකාව වෙනුවෙන් ඉදිරිපත් වෙන එක ලංකාවේ ආත්ම ගෞරවය රකින්න ඒ වගේ තමයි නියම දේශප්‍රේමීන් ලෙස ඉදිරිපත් වෙන ඒ අයට අපේ සම්පූර්ණ ප්‍රණාමය සහ ගෞරවය මේ අවස්ථාවේ හිමි වෙනවා. ඒ වගේම ඔවුන්ට මුදල් අවශ්‍ය වෙනවා, ඔවුන්ට තාක්ෂණික සහාය අවශ්‍ය වෙනවා. ඒකට සියලුම අයගේ සහයෝගය දෙන්න කියලා මේ අවස්ථාවේ මම ඉල්ලා සිටිනවා. අවසාන වශයෙන් සමූල ඝාතනය ගැන කියනකොට ගරු සභාපතිතුමනි, අපි මේ යුද්ධය අවසන් කළේ 295,000 දෙමළ මිනිසුන්ගේ ජීවිත ආරක්ෂා කරගෙන. ඒක තමයි ලෝකයේ හමුදාව විසින් ප්‍රාණ අපකරුවන් විශාලම සංඛ්‍යාවක් බේරගත්ත පළවෙනිම මෙහෙම තමයි ඒක. ඒක තමයි 11,600ක් අපේ දෙමළ ත්‍රස්තවාදීන්ට සම්බන්ධයව අපි පුනරුත්ථාපනය කළා. 500කට වඩා ළමා සිල්දාදු අපි පුනරුත්ථාපනය කළා තියෙනවා. පර්ණගම කොමිසමට අදා අනුයුක්ත කළා තියෙනවා මේ විශේෂඥ ලෝක ප්‍රසිද්ධ යුද විදේශඥ 6 දෙනෙක්. සර් ඩෙස්මන්ඩ් සිල්වා, සර් ජෙෆ්රි නයිට්, ප්‍රොෆෙසර් මයිකල් ක්‍රේන්, ප්‍රොෆෙසර් මයිකල් නිව්ටන්, මේජර් ජෝන් හෝම්ස්, එතකොට රොඩ්නි ඩික්සන් QC මේ සියල්ලක්ම කියලා තියෙනවා මේ රටේ කිසිම සමූල ඝාතනයක් වුණේ නැහැ කියලා. ඒ වගේම තමයි MLO මිලිටරි ලයිසන් ඔෆිසර් UK කර්නල් ගෑෂ්, මිලිටරි ලයිසන් ඔෆිසර් USA කර්නල් ස්මිත් මේ අය කියනවා කිසිම සමූල ඝාතනයක් වුණේ නැහැ කියලා. මේ වගේ ඉතා පැහැදිලි සාක්ෂි දෙද්දී මේ වගේ සිංහල බෞද්ධයාට බෞද්ධයා ම්ලේච්ච ජාතියක් කියලා පෙන්වන එකම අපි පිළිකුල් සහගත ලෙස අපි හෙලා දකිනවා කියන එකත් මේ අවස්ථාවේදී කියා සිටිනවා.